வந்து நீதிமன்றத்தில் ஆளுநர்களுடைய அதிகாரங்கள் முடிவாகுமா என்ற கேள்வி எழுகிறது. இதனை பல்வேறு வழக்குகள், முக்கியமாக பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலமாக பாஜக அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட மாநில அரசுகள் ஒப்புதல் அளித்து வழங்கக்கூடிய சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் தொடர்ந்து அதனை ஒப்புதல் வழங்குவதற்கு தாமதப்படுத்துவது என்பது அரசனுடைய செயல்பாட்டினை முடக்குவதற்கு சமமாக கருதப்பட வேண்டியிருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசு, கேரள அரசு, தெலங்கானா, பஞ்சாப் போன்ற மாநிலத்தினுடைய அரசுகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இதற்கு எதிர்வினையாக என்ன மசோதாக்களை அனுப்பினாலும் அதை உடனடியாக ஒப்புதல் அளித்து தர வேண்டுமா, அதனை பரிசீலிக்கதோ அல்லது அது சரியாக இருக்குமா என்ற விஷயங்களை பரிசீலிக்க வேண்டாமா போன்ற விஷயங்களை ஆளுநரை ஆதரிப்பவர்கள் அல்லது பாஜக தரப்பினர் முன்வைக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது இந்த அரசுகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இதற்கு முன்னுதாரணமாக நாம் ஒரு வழக்கை எடுத்துக் கொள்ளலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளனுடைய அந்த மன்னிப்பு கடிதம் சார்ந்த விஷயத்தில் மிக தாமதமாக ஆளுநர் முடிவெடுத்தார் என்பது சார்ந்த கண்டனத்தை பதிவு செய்ததோடு அவரை விடுதலை செய்வதற்கான உத்தரவையும் கூட அவர்கள் கொடுத்தார்கள். இந்த ஒரு முன்னுதாரணம் என்ற அடிப்படையில் கால வரம்பை நிர்ணயிக்க முடியுமா என்ற அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்திற்கு தற்போது மாநில அரசுகள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் நேற்றைக்கும் கூட ஆளுநர்களுக்கு கால வரம்பை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது சார்ந்த பரிசீலனைகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கருத்தாக சில முக்கியமான விஷயங்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். அதாவது நீதிமன்றத்திற்கு வரும் வரைக்கும் இது போன்ற செயல்பாடுகளை தாமதப்படுத்துவது ஆளுநர்களுக்கு சரியாக இருக்குமா, அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை என்பதை அவர்கள் உணர வேண்டியிருக்கிறது போன்ற கருத்துக்களை எல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதி முன்வைத்திருக்கிறார். இது இந்த கருத்துக்கள் என்பது முக்கியமாக இருந்தாலும் சட்டப்படி உச்சநீதிமன்றம் இதில் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது ஆளுநர்களுக்கான ஒரு கடிவாளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறலாம். தமிழ்நாடு அரசும் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அது சார்ந்த விசாரணையும் வரப்போகிறது என்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் பஞ்சாப் வழக்கில் நீதிபதிகள் தெரிவித்த இந்த கருத்துக்கள் என்பது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு முக்கிய செய்தி. அடுத்ததாக